الله الرحمن الرحيم قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان المجيد وأدوا الأمانات إلى أهلها صدق الله مولانا العلي மேலான அல்லாஹுவின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிது நபவியில் இருக்கிற போது ஒரு ஜனாசாவை தூக்கி கொண்டு வந்தார்கள். ஜனாசா பள்ளிவாசல் முற்றத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது. தொழுகை முடிந்த கையோடு ஜனாசா தொழுகை நடைபெறும். அப்போது சஹாபிகள் சில பேர் பேசிக்கொள்ளுகிறார்கள், மௌத்தாயிட்டார், ஆனால் ரொம்ப கடனை வச்சுட்டு போயிருக்காரு என்று பேசிக்கொள்ளுகிறாரு. அப்போது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், எந்த ஜனாசா வந்தாலும் ரசூலுல்லாஹ் தொழுகை நடத்த வேண்டும், ரசூலுல்லாஹ் துவா செஞ்சு தான் அடக்கம் பண்ணுவாங்க, அது ஒரு பெரிய பாக்கியம் இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் தொழு வச்சு துவா செஞ்சு ஜனாசா தொழுகையில் அல்லாஹ்வரை மன்னின்னு ரசூலுல்லாஹ் சொன்ன பிறகு அல்லாஹ் மன்னித்தே விடுவான் அல்லவா? அது எல்லோருடைய பாக்கியம் அது. ஆனால் ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்கன்னா, நான் இவருக்கு தொழுவைக்க மாட்டேன், நீங்கள் தொழுகை நடத்தி அடக்கிக்கிங்க என்று சொன்னார். என்ன காரணம்? ஒரு மனிதன் எத்தனையோ பாவங்களை செய்கிறான், அதற்கு மன்னிப்புகள் இருக்கிறது. ஆனால் கடன் என்ற ஒன்று இருக்கிறதே, அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரியது ஒரு சுமையாக நாளை மறுமையில் வந்து நின்று விடுகிறது. ஒரு ஷஹீது மௌத்தா போகும்போது எல்லா பாவத்தையும் மன்னிச்சிடுவான், ஆனால் ஒரு பாவம் மன்னிக்கப்படாது. என்னென்னா கடன் வாங்கியிருந்தாருன்னா அதுக்குள்ளே தண்டனை கிடச்சிடும். கடன் வாங்கணும்னா கடன் வாங்கி நிறைவேற்றாமல் இருந்தார். இப்போ நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறக்கப்படக்கூடியவர்கள் இரண்டாவது தரப்பில் நாம் பார்த்தார். ரசூலுல்லாஹ்ட்ட வந்து எனக்கு மன்னிங்கன்னு கேட்டால், மன்னிப்பு அவருக்காக நீங்கள் மன்னிப்பு தேடுங்கள், இன்ஜா அகது மின்கும், யாராவது உங்கள்கிட்ட வந்து யார் ரசூலுல்லாஹ் யா நபி அல்லா அல்லாவிடத்தில் எங்களுக்காக வேண்டி பாவ மன்னிப்பு கேட்டு எங்களுக்கு மன்னிப்பை பெற்று தாருங்கள்னு கேட்டால், அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான், நபி அவர்களுக்கு மன்னிப்பு தேடுங்க. இதெல்லாம் ரசூலுல்லாஹ் செய்யணும். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்கள் சகோதரருக்கு நீங்களே தொழுகை நடத்துங்கள். இப்போ ரசூலுல்லாஹ் இறக்கப்படாதவங்களா என்றால், ஹதீஸில் வருது, முனாஃபிக்கீன்களுக்கான தலைவர், ரசூலுல்லாஹ் காலத்தில் முனாஃபிக்கீன்கள்னு கொஞ்சம் பேர் இருந்தாங்க, அதாவது வெளிரங்கத்தில் முஸ்லீம்களைப் போல நடிப்பார்கள், தொழுவெலாம் வருவாங்க, ரம்ஜான் நோன்பு வச்சுக்கிடுவாங்க, ஆனால் முஸ்லீம்கள் இல்லை, வெளிரங்கத்தில் முஸ்லீம்களைப் போல நடிப்பவர், ஊரே முஸ்லீம் ஆகிடுச்சு, நம்ம வந்து மாற்றமாக இருந்தால் நல்லா இருக்காது இல்லையா? அப்படின்றதுனால ஊரோடு ஒத்துப்போ என்ற அடிப்படையில் தங்களை முஸ்லீம்களாக காட்டிக்கொள்வார்கள். இன்னல் முனாஃபிக்கீன் ஃபி தர்கி அஸ்ஃபலி மினன் நார், முனாஃபிக்கீன்கள் நரகத்தினுடைய அடித்தட்டில் இருப்பார்கள், காரணம் அவர்கள் நிராகரிப்பாளர்கள். அப்போ ஒரு முனாஃபிக்கீனுடைய ஜனாசா வருகிறது. அப்துல்லாஹி இப்னு சலூல் என்பது அவர் பெயர். அவர் ஜனாசாவை கொண்டு வந்து வச்சா ரசூலுல்லாஹ் தொழுகை நடத்த வர்றாங்க. சஹாபிகள் சொல்கிறார்கள், யார் ரசூலுல்லாஹ், இவர் யார் தெரியுமா? நயவஞ்சகர்களின் கூட்டத்தின் தலைவர். இவர் இஸ்லாத்திற்கும் முஸ்லீம்களுக்கும் பெரிய தொல்லைகளை தந்தவர். முஸ்லீம்கள் மீது சில யுத்தங்கள் நடைபெறுவதற்கு காரணகர்த்தாவாக செயல்பட்டவர். இவர் ஜனாசாவுக்கு நீங்கள் தொழுகை நடத்துனீங்கன்னா இஸ்லாத்துக்கு யாரெல்லாம் முரண்படுறாங்களோ அவங்களுக்கு ஊக்கம் கொடுக்குற மாதிரி இது. இந்த ஜனாசாவை நீங்கள் தொழுகை நடத்தக்கூடாதுன்னு சொல்லுங்க. அப்போது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குற குர்ஆனில் சட்டம் என்ன வருகிறது? முனாஃபிக்கீன்கள் குறித்து அல்லாஹ் என்ன சொல்லியிருந்தான்னா, இஸ்தக்ஃபிர் லஹும் அவுலா தஸ்தக்ஃபிர் லஹும், நபியை இவங்களுக்கு நீங்கள் மன்னிப்பு கேட்டாலும் சரி மன்னிப்பு கேட்காவிட்டாலும் சரி, ஒயின் தஸ்தக்ஃபிர் லஹும் சபீனா மர்ரா, 70 தடவை ஒரு முனாஃபிக்குக்காக வேண்டி யாரெல்லாம் இவரை மன்னித்திரு மன்னித்திரு நீங்கள் கேட்டாலும் நான் மன்னிக்க மாட்டேன். முனாஃபிக்கு என்பது அவ்வளோ பெரிய பாவம். நபி கேட்டால் எல்லாம் மன்னிக்கணும், நீங்கள் 70 தடவை கேட்டாலும் நான் மன்னிக்க போகிறதில்லை இப்படின்னு சொல்லிட்டான். அப்படி இருக்கும்போது ரசூலுல்லாஹ் வந்து இவங்களுக்கு ஜனாசா தொழுகை நடத்தி மன்னிப்பு கேட்பது எப்படி? ஆனால் ரசூலுல்லாஹ் வந்து தொழுகை நடத்துகிறேன்னு நிற்கிறாங்க, உமர் ரதியல்லாஹ் தடுக்கிறார்கள்.
என்னன்னா அல்லாஹ் என்ன வந்து நீங்கள் மன்னிப்பு கேட்டாலும் நான் மன்னிக்க மாட்டேன்னு சொல்கிறான். என் நபியே நீங்கள் மன்னிப்பு கேட்காதீங்க அப்படின்னு என்ன பார்த்து அல்லாஹ் உதவி சொல்லலை. நீங்கள் மன்னிப்பு கேட்டாலும் நான் மன்னிக்க போகிறதில்ல, நீங்கள் மன்னிப்பு கேட்க வேண்டாம் அப்படின்னு நேராக வந்தால் தான் நான் வந்து இவங்களுக்கு தொழுகை நடத்தாமல் இருப்பேன். இப்படின் ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, தக்பீர் கட்டி தொழுகை நடத்தி முடித்தார்கள். குர்ஆன் வசனம் இறங்குச்சு, லாத்தக்கும் அலாக்க பிரிகி, இனிமேல் ஜனாதா தொழுகையை முனாஃபிக்கின்களுக்கு நடத்தக்கூடாது, நீங்கள் அவங்க கபூரில் போய் நின்று மன்னிப்பெல்லாம் கேட்கக்கூடாது. வலாத்து சல்லி அலாஹதி மினுகும் மாத்த, முனாஃபிக்குன்னு தெரிஞ்சால் போச்சு, அவங்க ஜனாதா பக்கத்தில் நீங்கள் போயிடக்கூடாது, தொழுகை நடத்திடக்கூடாது அப்படின்னு சட்டம் இறங்கின பிறகு ரசூலுல்லாஹ் வந்து தொழுகை நடத்தலை. இங்கே நாம் கவனிக்க வேண்டும், சட்டம் இறங்கி ஒரு தொழுகையை நீங்கள் நடத்தக்கூடாதுன்னு சொல்லி அல்லாஹ் கண்டிக்கிற அளவுக்கு ரசூலுல்லாஹ் இறக்கப்படுவாங்க. ஆனால் ஒரு ஏழை சஹாபி கடன் வாங்கிட்டு மௌத்தா போயிட்டார், நான் தொழுகை நடத்த மாட்டேன்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறார். அப்போது சஹாபிகள் எல்லாம் பேசுகிறார்கள், என்ன செய்யறது? அப்போது அலி ரதியல்லாஹ் சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ், இவர் எவ்வளவு கடன் தரணுமோ அந்த கடனுக்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன், அந்த கடனை நான் நிறைவேற்றுகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதன் உசல்லி அப்படின்னா நான் தொழுகை நடத்துகிறேன். அப்போ கடன் என்பது எவ்வளவு பெரிய ஒரு பாரமான ஒரு தவறாக இருக்கிறது என்பதை நாம் யோசிக்க வேண்டும். ஒரு மனிதன் போகிறதுக்குள்ளே இந்த உலகத்திலிருந்து விடைபெறுவதற்கு முன்பு அந்த மனிதன் சிந்திக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயங்கள் ஒன்று, யாருக்கு நான் கடன் தர வேண்டியது இருக்கிறதா? நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாறதுக்கு 3 நாளைக்கு முன்னாடி சஹாபிகள் எல்லாம் கூப்பிட்டாங்க, உங்களுக்கு யாருக்காவது நான் கடன் தரணுமான்னு கேட்டாங்க. அப்படி கடன் தர வேண்டியது இருந்தால் இப்போதே வாங்கி கொள்ளுங்க, நாளை மறுமையில் வந்து நின்று இதற்காக வேண்டி விசாரணையை வைத்து விடாது சொல்லுங்கள் என்று சொல்லிக்கொண்டே இருந்தாங்க. திரும்ப திரும்ப ரசூலுல்லாஹ் சொன்ன உடனே ஒரு சஹாபி எந்திரிச்சார், எந்திரிச்சு சொன்னார், யா ரசூலுல்லாஹ், ஒரு நாள் நீங்கள் மதீனாவில் நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு யாசகர் வந்து உங்கள்கிட்ட கேட்டார், யாசகம் கேட்டார், நீங்கள் வந்து பார்த்தீங்க உங்கள்கிட்ட ஒன்றுமே இல்லை, நான் பின்னால் வந்து கொண்டிருந்தேன், என்னிடமிருந்து நீங்கள் வாங்கி அவர்கிட்ட கொடுத்தீங்க, 2 வெள்ளிக்காசை வாங்கி கொடுத்தீங்க, இது என்னை கொடுக்க சொன்னீங்களா அல்லது என்னோடது கடனாக பெற்று நீங்கள் தந்தீர்களா என்பது எனக்கு புரியலை. நான் தர்மம் செய்வது வேற, ரசூலுல்லாஹ் வாங்கி கொடுக்கறது வேற, என்னென்று வாங்கி கொடுத்துருந்தீங்கன்னா 2 திருகம் நீங்கள் தர வேண்டியது இருக்கும் என்று சொன்ன உடனே நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 2 திருகத்தை நிறைவேற்றுகிறார்கள். மரணத்திற்கு 3 நாளைக்கு முன்னாடி யாரையாவது திட்டியிருக்கிறேன்னா சொல்லுங்களேன் என்று கேட்டார், யாராவது என்னுடைய கையினால் யாருக்காவது பிரச்சனை வந்திருக்குதா அடிச்சிருக்கேனா அப்படின்னு கேட்டப்போ எல்லாரும் அமைதியாக இருந்தாங்க. ஒரு சாபி எதிர்த்து சொன்னார், யாரும் சொல்லலை, ஒரு தடவை நாமளும் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம் குதிரையில் ஒட்டகத்தில் போகும்போது, நான் ரொம்ப சிரித்தேன், சிரிப்பின் ஒளி அதிகரித்த போது நீங்கள் இப்படி சிரிக்கக்கூடாது என்பதை சுட்டி காட்டுகிற விதமாக உங்கள் 2 கையை விரலை மடக்கி ஒரு குத்துனீங்க, வலிச்சது எனக்கு, இது உங்கள் கரத்தினால் ஏற்பட்ட ஒரு நோவினையாக நான் நினைக்கிறேன், இதுக்கு என்ன செய்கிறதுன்னு கேட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் மன்னித்து விட்டீர்களான்னு கேட்டேன், ஆனால் மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இங்கே நாம் கவனிக்க வேண்டிய விஷயம், ஒரு மனிதன் இவ்வுலகத்தில் இருந்து பிரிகிறதற்கு முன்பு தன்னை சுத்தமாக்கி கொள்ள வேண்டும், எதிலிருந்து சுத்தமாக்க வேண்டும் என்றால் அல்லாஹ்வுக்கு அவருக்குள்ள கடமை இருக்குது, அது எவ்வளோ இருக்குது, இப்போ கடமையானதுலேருந்து எவ்வளோ தொழுகைகள் இருக்கிறது, எத்தனையோ விஷயங்கள் இருக்கின்றன. ஆனால் சுத்தமாக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம், அவர் விடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆக முக்கியமான விஷயம், சக மனிதர்களோடு, உறவுகளோடு, சொந்தங்களோடு, தான் சார்ந்த வாழ்ந்த மனிதர்களோடு ஏதாவது பிரச்சனை இருக்கா, அதை முதல்ல நிவர்த்தி பண்ணிட்டோமா என்று சிந்திக்க வேண்டும் என்பதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித்தருகின்ற உயர்ந்த மனிதநேய சிந்தனையாக இருக்கின்றது. உயர்ந்த மனிதநேய பண்புகளை கடைபிடிக்கின்ற நல்ல தொழிலை எல்லாம் நல்வானார். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி அத்த